வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அபவுட் வேர்ல்ட். ஒரு மாதம் முன்னாடி நம்ம சேனலில் அன்னோட்டஸ்ட் இந்தியன்ஸ்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருந்தோம். அந்த சீரீஸோட பார்ட் 3-ஐ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் சுனில் பார்த்தி மித்தால்ன்றது ஒரு மறக்க முடியாத பெயர். இந்தியாவோட 6வது மிகப்பெரிய பணக்காரரான நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஏர்டெல் ஓட ஃபவுண்டர் தான் சுனில் பார்த்தி மித்தால். மிஸ்டர் சுனில் 23rd October 1957 பஞ்சாப்ல இருக்க லுதியானான்ற ஊர்ல பிறந்தாரு. சுனிலோட அம்மாவும் அப்பாவும் வேற வேற கேஸ்டா இருந்தாங்க. அந்த டைம்ல அது ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாவே இருந்துச்சு. அதனால அவங்க ஃபேமிலி பேரான மிட்டால்ன்றதை விட்டு கொடுத்து பார்த்தின்ற புனை பேரை சேர்த்துக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அவங்க ஃபேமிலி பேரை மறுபடியும் மீட்டெடுத்து அவரோட பெயர் அப்பதான் சுனில் பார்த்தி மித்தால்னு மாறுச்சு. அவரோட அப்பா சாத் பால் மிட்டால் காங்கிரஸ் கட்சியில எம்பியா இருந்தாரு. அவர் எப்பயுமே பொது வாழ்க்கையிலே நிறைய ஈடுபாடோட இருந்தாரு. ஆனா சுனிலுக்கு பிசினஸ் ஃபீல்டில் தான் சின்ன வயசுல இருந்தே பெரிய குறிக்கோள் இருந்துச்சு. 18 வயசுலயே அவரோட ஊரான லுதியானால சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி பண்ற ஒரு சின்ன ஃபேக்டரி ஆரம்பிச்சாரு. இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்க முதலீடா 20,000 ரூபா கடன் வாங்கினாரு. இந்த பிசினஸ் பொறுமையா வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துச்சு. ஆனா சுனிலுக்கு கனவுகள் இன்னும் நிறைய இருந்துச்சு, இன்னும் பெருசா இருந்துச்சு. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் ஃபேக்டரியோட பேஸை டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. 1983 சுனில் தன்னோட முதல் கம்பெனியான பாரதி ஹெல்த் கேரை நிறுவினாரு. இந்த கம்பெனி கேப்சூல்ஸை உற்பத்தி பண்ணுச்சு. அந்த டைம்ல இந்தியன் கவர்மெண்ட் வெளிநாட்டில் இருந்து பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நாட்டில் இருந்தே பொருட்களை தயாரித்து விற்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால இறக்குமதி பண்ணப்பட்ட பல பொருட்கள் இந்தியன் கவர்மெண்ட்டால் பேன் செய்யப்பட்டது. இந்தியா அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. சுனிலும் இந்த வாய்ப்பை தவற விடவே இல்லை. டெலிகாம் ரெவல்யூஷன் அப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு. புஷ் பட்டன் டெலிஃபோன்ஸும் நம்ம நாட்டுக்கு அந்த டைமில் தான் அறிமுகமாக இருந்துச்சு. ஸோ சுனில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு புஷ் பட்டன் டெலிஃபோன்ஸை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாரு. அதுக்கப்புறம் கார்ட்லெஸ் ஃபோன்ஸ், ஆன்சரிங் மிஷின், ஃபேக்ஸ் மிஷின்னு நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸையுமே பாரதி குரூப் தான் முதல்ல இந்தியாவுக்கு உற்பத்தி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இயர்லி 1990ஸில் மொபைல் ஃபோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த தடவையும் சுனில் வாய்ப்பை தவற விடாமல் மொபைல் ஃபோன் பிஸ்னஸில் இறங்கினாரு. அட்லாஸ்ட் 1995 டெல்லியில் பாரதி குரூப் ஏர்டெல் மொபைல் டெலிஃபோன் சர்வீஸை தொடங்கினாங்க. இன்னைக்கு ஏர்டெல் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பாரதி என்டர்பிரைசஸோட சேர்மனாக சுனில் பார்த்தி மித்தால் இன்றைக்கும் பலம் வந்துட்டுருக்காரு. அவரோட கரண்ட் நெட்ஒர்த் US டாலர் மதிப்பில் 1070 crores. பர்சனல் சைடில் பார்த்தோன்னா சுனில் ஒரு தீவிரமான ஃபேமிலி மேன். அவருக்கு ஒய்ஃப், ஒரு டாட்டர், 2 twin sons இருக்காங்க. அவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவரோட ஃபேமிலி கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். டெய்லியும் காலையில் யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ், ப்ரேயர் பண்ணி மந்திரம் கூட சொல்லுவார். சுனில் ஒரு தடவை சொன்னார், நம்ம மனசையே பாசிட்டிவாக ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளால் எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட முடியும். அவரோட பிஸியான ஸ்கெடியூல்லையும் அவர் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஃப்ரீ டைமில் கால்ஃப் விளையாடுறதாகவும் இப்போ டென்னிஸ் விளையாடுறதாகவும் சொல்லியிருக்காரு. நான் எப்பயுமே ஒர்க்கை ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறதில்ல, நான் செய்கிற வேலையை ரொம்ப விரும்பி பண்ணுவேன்னு சொல்கிறாரு சுனில் பார்த்தி மித்தால். ஸோ நாமளும் சுனில் பார்த்தி மித்தால் மாதிரியே கடினமாக உழைப்போம், செய்கிற வேலையை விரும்பி செய்வோம், எவ்வளவு கடினமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ முடிச்சு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த்.